விஜயகாந்தான் முதல்வர் என்று எல் கே சுதீஷ் ஃபேஸ்புக்கில் பதிவிட்டதன் விளைவாக அதிமுக மீண்டும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு தேமுதிகவை அழைத்துள்ளது. அதிமுக தேமுதிக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நீடித்துக் கொண்டு இருக்கிறது. இரண்டு கட்டமாக பேச்சுவார்த்தை நடைபெற்ற பின்னரும் கூட உடன்பாடு எட்டப்படவில்லை. மூன்றாவது கட்ட பேச்சுவார்த்தையை தேமுதிக நிர்வாகிகள் புறக்கணித்தனர். தேமுதிக பாமகவுக்கு இணையாக தங்களுக்கும் சீட் வேண்டும் என்று கேட்பதாக கூறப்படுகிறது. ஆனால் அதிமுகவோ 12 சீட் மட்டுமே தரப்படும் என கூறி வருகிறது. அதற்கு தேமுதிக ஒப்புக்கொள்ளாததால் தொகுதி பங்கீட்டில் உடன்பாடு எட்டப்படவில்லை. இந்த நிலையில் பெரம்பலூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன், தலையே பூனாலும் தேமுதிகவுக்கு தலைக்குனிவை ஏற்படுத்த மாட்டோம் என பேசினார். அதிமுகவை மனதில் வைத்து அவர் பேசியதாக கூறப்பட்டது. நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ள நிலையில் உடன்பாடு ஏதும் ஏற்படாததால் தேமுதிக துணை பொதுச் செயலாளர் எல் கே சுதீஷ் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வத்தை சந்திக்க நேரம் கேட்டிருந்தார். இந்நிலையில் ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவை போட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார் எல் கே சுதீஷ். அதில் நமது முதல்வர் விஜயகாந்த், நமது கொடி தேமுதிக கொடி, நமது சின்னம் முரசு என குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் அந்த ஃபேஸ்புக் பதிவின் விளைவாக அதிமுக மீண்டும் தேமுதிகவுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. இரு தரப்புக்கும் இடையே மூன்றாம் கட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை விரைவில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விரைவில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக உள்ளதா இல்லை தனித்து போட்டியா என்பது தெரியவரும். மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quicklinenews.com என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்.